இரண்டாம் உலகப் போர் சம்பந்தமான ஹாலிவுட் படங்கள்ல வில்லன்கள் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட்கன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லூகர் PO8 அப்படிங்கிற ரீகாயில் ஆப்ரேட்டட் செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்டல். இது ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே ஹிட்லரோட ஜெர்மன் நாசி ஆஃபீஸர்ஸ் இந்த கண்ணை அவங்களோட பர்சனல் ஹேண்ட்கன்னாக பயன்படுத்தினதுனால தான். இது இரண்டாம் உலகப் போரில் ஃபேமஸ் ஆனாலும் அதிலிருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1898 ஆஸ்திரியன் ஃபயர் ஆர்ம்ஸ் டிசைனரான ஜார்ஜ் ஜோஹான் லூகரால் டிசைன் செய்யப்பட்டு புழக்கத்திற்கு வந்தது. 1908 ஜெர்மன் மிலிட்ரி இந்த கன்னை அஃபிஷியலாக அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி இல்லைனா ஸ்னைப்பர் எலைட் மாதிரியான வேர்ல்ட் வார் 2 வீடியோ கேம்ஸை விளையாண்டுருந்தீங்கன்னா இந்த கன்னை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை டிடபிள்யூஎம் மவுசர் மாதிரியான 4 ஜெர்மன் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் 1900 1953 வரைக்கும் சுமார் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த துப்பாக்கிகளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாக்ஸர் கழகத்திலிருந்து முதல் உலகப் போர், ஜெர்மன் புரட்சி, ரஷ்ய புரட்சி, இப்படி 1980 வரைக்கும் நடந்த போர்களில் புழக்கத்தில் இருந்திருக்கு.